So good evening students, இப்போ நாம பார்க்க கூடியது வந்து 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 10.4 சாரி 10.8 ல क्वेश्चन நம்பர் 6. क्वेश्चन தான் பார்க்கிறதுக்கு பெருசு பட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நாலே ஸ்டெப்ல வந்து இதோட ஆன்சர் வந்து ஓவர் ஆயிரும். அசியூம் தட் த ரேட் அட் விச் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி டிகே ஈஸ் ப்ரப்போர்ஷனல். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேட் அட் விச் அப்படின்னா டிஏ பை டிடி இந்த மாதிரி ஏங்கிறது சம் குவான்டிட்டி அந்த நியூக்ளியனுடைய குவான்டிட்டி அப்படின்னா அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கை அதை வந்து ஏன்னு வச்சுட்டோம்னா ஸோ டிஏ பை டிடி தென் த நம்பர் ஆஃப் நியூக்ளி அதோட குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஏன்னு சொல்லிட்டோம். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி டிகே இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் சச் நியூக்ளி. அப்போ அந்த நியூக்ளியனுடைய எண்ணிக்கையை ஏ அப்படின்னு வச்சுட்டோம். அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சை டிஏ பை டிடி கீழே ஏன் டிடி போடுறோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எப்போவுமே ரேட் ஆஃப் சேஞ்சுனாவே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்படி போட்டால் ப்ரப்போர்ஷனல் இன்னே சர்டன் சாம்பிள் 10% ஆஃப் த ஒரிஜினல். ஸோ ஒரு சாம்பிள் ஒரு இந்த மாதிரி ஒரு சாம்பிள் இருக்குது இந்த சாம்பிளில் அதில் ஒரு 10% ஒரு 10% வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு சிதைவுறுகிறது அது வந்து அழுகி போச்சு அப்படியே என்னாச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மிச்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 90% அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தென் எப்போது 100 இயர்ஸ் கழித்து 1000 இயர்ஸ் கழித்து அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ பிகினிங்கில் ஏ அப்படிங்கிற அளவில் இருந்தது தென் 10 இயர்ஸ் கழித்து 10% குறையுது தென் 1000 இயர்ஸ் கழித்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம பர்சன்டேஜில் கேட்டிருக்கோம். வர்ற ஆன்சர் வந்து பர்சன்டேஜில் எப்போவுமே பர்சன்டேஜில் கேட்டால் வர்ற ஆன்சர் நம்ம என்ன பண்ணுவோம் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ பிகினிங்கில் இந்த ஏங்கிற குவான்டிட்டியை நம்ம ஏ நாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எப்போது வென் டைம் ஈக்குவல் டு டி நாட் வென் டி ஈக்குவல் டு டி நாட் டி நாட் அப்படிங்கிறது இனிஷியல் டைம் ஆரம்ப நேரம் அந்த ஆரம்ப நேரத்தில் அதனுடைய குவான்டிட்டி வந்து ஏ நாட் அப்படி ஏ நாட்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட சொன்னாங்க இங்கே ஜீரோ வருது அப்போ எந்த குவான்டிட்டியுமே இல்லையா பிகினிங்லேயே எல்லாமே வேனிஷ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டாப்புல அந்த மாதிரி இல்லை அதோட அளவை வந்து நம்ம ஏ நாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஒரு கம்பேரிசனுக்காக இங்கே டி நாட்னா பிகினிங் டைம் அப்போ அதனுடைய அளவு வந்து ஏ நாட் இதோட பேர் வந்து நம்ம இந்த இடத்துல ஏ நாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை வந்து அழிச்சிடலாம் லெட் ஏ பி த அமௌண்ட் ஆஃப் நியூக்ளி அட் எனி டைம் டி டி என்ற நேரத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஏ என்க. ஸோ சிதை வரும்பொழுது அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டிஏ பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த நியூக்ளியனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குதுன்னா ஏங்கிற குவான்டிட்டிக்கு ப்ரொபோஷ்னலாக இது வந்து நமக்கு குவான்டிட்டி அளவு எதனுடைய அளவு அந்த அணுக்களினுடைய அளவு. தென் இப்போ இந்த மாதிரி ப்ரொபோஷ்னல் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துன்னு 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நீ பார்த்துக்க. இந்த ஸ்டெப்பு பிகினிங்லேயே நீ எழுதிட்டீன்னா இதுக்கே ஆக்சுவலாக வந்து உனக்கு 2 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லை 1 மார்க்காவது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு நீ எல்லாருமே எழுதிடலாம் 1 மார்க் ஆர் 2 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தது இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 என்னென்னா ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே டி அடுத்தது இது என்னவா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு ஏ நாட் வென் த டைம் டி ஈக்குவல் டு டி நாட் ஆரம்ப நேரத்தில் ஏ ஈக்குவல் டு ஏ நாட் என்க எப்பொழுது டி ஈக்குவல் டு டி நாட் என்பது டி நாட்னா இது என்ன ஸ்டேஜ் ஆரம்ப நேரம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு லட்டு இருக்குதுன்னு வெய்ய அதை எடுத்து சாப்பிட்ற இல்லையா ஃபஸ்ட்டு முழுசாக இருக்குது
இல்லையா? இது நம்ம ஏ நாட் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இல்லை, ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னு வை. அப்போ என்னாகும், இதோட அளவு வந்து இந்த மாதிரி குறைஞ்சிது, இது நீ சாப்பிட்ட பகுதி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போ இது 10% வந்து சாப்பிட்டுட்டேன், அப்போ மிச்சம் எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்? 90%. 90% ஆஃப் வாட்? 90% ஆஃப் ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல் அளவு. அப்போ அதனுடைய ஏ நாட். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் கழித்து எவ்வளோ, இது ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு. அவ்வளோ நேரம்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, இது செகண்ட் வரியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு 10 செகண்ட் கழித்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த க்வெஸ்சன் நம்ம. ஸோ தட் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கணும்னா, ஏக்கு பதில் என்ன எழுதுற, ஏ நாட்னு எழுதுற, சி இ பவர் டி வந்து 0 ஆயிடுச்சா, அப்போ 0 ஆயிரும், இட்ஸ் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு ஏ நாட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஏ ஈக்குவல் டு சிக்கு பதில் என்ன எழுதுற, ஏ நாட் இ பவர் கே டி, இது வந்து செகண்டுன்னு வச்சுக்கோ, இது செகண்ட். ஸோ இந்த ஸ்டெப்பு எப்படி மாறிடுச்சு, இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு, சிங்கிறது என்னவா மாறியிருக்கு, ஏ நாட் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. அடுத்தது டைம் என்ன கொடுத்துருக்கு, டி ஈக்குவல் டு 100 இயர்ஸ். டி ஈக்குவல் டு 100 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஏனுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே டீக்கு நம்ம என்ன போடுறோம், 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் 100 கே. பட் டி ஈக்குவல் டு 100 இயர்ஸாக இருக்கிறப்போ இந்த ஏ என்ன இது, அந்த ஒரிஜினலாக சொன்னோம் இல்லையா, இதுதானே ஒரிஜினல். இந்த ஒரிஜினலில் இது வந்து ஏ நாட்டுன்னு வச்சுருக்குறோம், இதில் 10% வந்து குறைஞ்சிருது. அப்போ மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது, இது போக மீதி 90% இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், 90% ஆஃப் ஏ நாட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே ஏக்கு பதில் என்ன எழுதுறோம், 90% பை 100 ஏ நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ ஏ நாட்டு கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகி 9/10. ஸோ இ பவர் 100 KT ஈக்குவல் டு 9/10. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் எதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், சி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த இ பவர் 100 K வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் வென் டி ஈக்குவல் டு 1000 இயர்ஸ் ஏவோட வேல்யூ என்ன. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் வந்து இந்த 10.8. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் இந்த என்ன கேவோட வேல்யூ என்னது, சாரி டீயோட வேல்யூ வந்து 1000. இங்கே என்ன இருக்கு, டி ஈக்குவல் டு 1000, இந்த கே அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ நாட் தென் இ பவர் 1000. எப்படி எழுதிக்கிறோம், 100 K எழுதிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 10 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோ. 1000 × 100 × 10 அப்படின்னு சொல்லி இப்போ பவரில் 10 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஏ நாட் இதோட வேல்யூ தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்குது, எவ்வளோ, 9/10. ஸோ 9/10 இங்கே பவரில் என்ன ஒரு 10 அப்படின்னு சொல்லி 10. ஸோ இந்த ஸ்டெப்போடு இது ஓவர். பட் நமக்கு க்வெஸ்சனில் ஃபைனல் ஆன்சர் வந்து பர்சன்டேஜில் முடிக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ சதவீதமாக மாற்றுறோம், சதவீதமாக மாற்றுறப்போ நம்ம என்ன போடணும், இன்டூ 100. ஸோ 9/10 இங்கே இன்ட்டு 100. அப்போ இதில் வந்து இது 100 கூட எப்படி எழுதிக்கலாம், 10² எழுதிக்கலாமா அடுத்த ஸ்டெப்பில். அப்போ இதை 10² எழுதுனா இங்கே பவர் 10 இங்கே பவர் 2, அப்போ என்ன ஆயிரும் நமக்கு, மைனஸ் ஆகி பவர் 8 நகை. ஏன்னா இது நியூமினேட்டர் இருக்குது, இது டினாமினேட்டர் இருக்குது. இந்த ஏ பவர் எம் பை ஏ பவர் என் அப்படின்னா என்ன வரும், ஏ பவர் m-n அப்படிங்கிற விதத்தில் இங்கே 9/10 10/8 இந்த இடத்துல மறக்காமல் என்ன போடுங்க, பர்சன்டேஜ் இது. ஸோ இவ்வளோ குவான்டிட்டி, இந்த பவர் வந்து இங்கே 10, இங்கே 8, 10/8. ஸோ திஸ் மச் ஆஃப் குவான்டிட்டி ரிமைன்ஸ் ஆஃப்டர் 1000 இயர்ஸ். இந்த இடத்துல நான் எழுதலை, இது வந்து இது வேணும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு
9 power 10, then 10 power 8 percentage will remain இருக்கும் after 1000 years அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான சம் இது. இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ.